மக்கள் டிவி நேரில் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய மாலை வணக்கம். இன்றைய ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயத்தில் ஆலயங்கள் ஆலயங்கள் சார்ந்த விஷயங்கள், ஆலயங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நிறைய பார்த்துருப்போம். அதில் சுவாமியை மறைக்கப்படும் திரை, சார் இந்த திரையே நிறைய பேத்துக்கு பிடிக்காது. நான் வந்தால் சாமி திரை போட்டுட்டாங்க, திருவிழாக்கு அபிஷேக அலங்காரம் பண்ணுறப்போ சாமிக்கு திரை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சுவாமிக்கு போடக்கூடிய திரையை நமக்கு பிடிக்காது. ஆனால் அதுலேயும் தெய்வம் தத்துவத்தை உணர்த்துது, அதுலேயும் அறிவியல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் சுவாமியை மறைக்கக்கூடிய திரை, அகத்திரையை விளக்கும் சுவாமி திரை அப்படின்னு. அகத்திரைனா நம்ம அகத்தில் நிறையா என்ன மாறுபாடு, அசுத்தம், அழுக்குகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட அதை நீக்க மாற்றுவது தான் இந்த சுவாமியை விளக்கக்கூடிய திரை அல்லது சுவாமியை மறைக்கக்கூடிய திரை. இதில் என்ன சார் விசேஷம் இருக்குது அப்படின்னா, அதுக்கு சுவாமிக்கு வந்து பிரசாத நிவேதனம் பண்ணும் பொழுதோ அல்லது சுவாமிக்கு கைங்கரியங்கள் அபிஷேகங்கள் பண்ணும் பொழுதோ அல்லது சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா சோட தீபாதனை காமிப்பதற்கு முன்னாடியோ இந்த திரை போடுவது உண்மை. இந்த திரையை கோயிலில் இருக்கக்கூடிய எல்லாமே பிடிக்கும், ஆனால் கோயிலுக்கு போனால் ஒன்றே ஒன்று பிடிக்காது அப்படின்னா சாமியை மறைச்சிருக்கக்கூடிய திரையை மட்டும்தான் பிடிக்காது. ஆனால் தெய்வம் அப்படி நினைக்கலையே, நீ என்னை மறைச்சாலும் பரவாயில்ல என் பக்கத்திலே இருந்துச்சொல்லி சாமிக்கு பக்கத்தில் அந்த திரையை வச்சுருக்கிறார். இதை நம்ம யாரும் சிந்திக்கிறதே இல்லை. அப்போ சாமி முக்கியம், அந்த சாமியே தன்னை மறைக்கக்கூடிய திரைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம அந்த திரை மேலே ஏன் நம்ம இருக்கிறோம்? இப்போது அறிவியல் சார்ந்த விஷயமாக பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி மூடி தர அல்லது ஒரே திரையை பார்த்து கொண்டுரு அல்லது அது ஒரு புள்ளியை பார்த்து கொண்டுரு அல்லது பல வண்ணங்களை நீளம் மஞ்சள் மாற்றி கொண்டு இந்த கண்ணுக்கு எக்ஸசைஸ் பண்ணோம்னா அந்த கண்ணனுடைய பார்வை கூட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இறைவனை நாடி ஓடி தேடி விழுந்தடிச்சு போய் பார்க்கும் பொழுது அவனுடைய அனுகிரகத்தை முழுசுவாக பெறுவதற்கு ஒரு நிமிஷம் சாந்தி சாந்தி சாந்தின்னு என்று நம்மளுடைய பொறுமையை நிதானத்தை வேகத்தை கட்டுப்படுத்தி அதை ஒருமுகப்படுத்தி வருவதற்காக தான் அந்த சுவாமிக்கு தர போடுறது. இதுதான் அறிவியல் சார்ந்த விஷயம். ஆன்மீக சார்ந்த விஷயம், தெய்வம் மறந்திருக்கல்ல, நீ உன் உள்ளக்கண்ணை ஊனக்கண்ணை நாணக்கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கம் அற்புதமானது தான் திரை. இதுக்கு அத்தாச்சி தான் வடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு திரையை விருப்பாங்க, ஏழு கேதுவை குறிக்கும், ஏழு விதமான கெட்ட குணங்கள் இருக்குது. அதனால திருப்பதியில் இருக்கக்கூடிய திருமலைக்கு வேங்கடவா ரேணுகுண்டலை வாடா அப்படின்னு அவனுக்கு பேர் இல்லையா. ஏழு மலையானே அப்படிங்கிறோம், ஏழு மலையை கடந்தவன் இருக்கிறனால. ஒன்னோட ஒன்று நான் தொடர்பு படுத்தி பேசலை, எப்படி அங்கே வடலூர் வள்ளலாரில் ஏழு திரையை திறக்கிறாங்களோ அந்த மாதிரி சுவாமி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திரையை ஏன் விளக்குறாங்க அப்படின்னா அந்த சாமியினுடைய அதிக பற்று அல்லது சாமியினுடைய வேண்டுதல் தன்மை, சாமிகிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் நிதானித்து அந்த நிதானத்தை கடைபிடிக்கும் பொழுது தெய்வம் உன்னுள்ளும் தெய்வம் இருக்குது, அந்த தெய்வம் தான் இங்கே இருக்கிறேன், கவலைப்படாதே கஷ்டப்படாதே, உன் துயரத்தை நீக்கிறேன், உன் துன்பத்தை நீக்குகிறேன், நீனும் உன் குடும்பமும் ஆனந்தமாக இரு, நீ இங்கு வந்து தான் கடவுளை சேவிக்கணும் இல்லை, ஜீவாத்மா பரமாத்மாவும் உண்டு, நான் பரமாத்மாவாக இருந்தாலும் ஜீவாத்மாவாக நான் படைக்கப்பட்ட ஜென்மமாகப்பட்டது நீ அல்லவா என்று உணர்த்தக்கூடியது தான் அந்த சுவாமி திரை. அதனால தான் அந்த சுவாமி திரையை வந்து பார்த்திங்கன்னா சில ஆலயங்களை வந்து அழுக்காக இருக்கும், அதை வந்து அலச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதை சாமிக்கிட்டே இருக்கிறனால அதை வந்து அலசறதில்லையே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், கிடையாது. உள்ள திரையில் அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கை நீக்குனா அது அந்த தெய்வத்தை காமிக்கும் அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் அந்த திரை கூட தன்னை நினச்சிக்காமல் அந்த தெய்வத்துக்கு வழி கொடுக்குதான். இப்போ திரை தான் அந்த சுவாமி திரையினுடைய நோக்கமும் அதனுடைய எண்ணமும் ஒரு துணியினால் தைக்கப்பட்டது, அந்த துணியை கூட அவனால் படைக்கப்பட்டது, அவன் சன்னிதானத்தில் இருக்கக்கூடியது. மாறாக கடவுளை மறைக்கக்கூடியவனாக இருந்தாலும் கூட கடவுள் என்னை மறைத்தாலும் கூட உனக்கு மன்னித்து உனக்கு தண்டனை அளிக்காமல் என்னை விளக்கின பிறகு என் பக்தர்களுக்கு மட்டும் அல்லாமல் உனக்கும் வரம் தருகிறேன்னு சொல்லக்கூடிய அமைப்பை இறைவன் ஏற்படுத்திக்கிறான். என்ன சார் சொல்கிறீங்க, திரை மறைச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒதுங்கிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். நல்ல நேர்களே, திரை தன்னுடைய பிம்பத்தை பெருசாக காமித்துக் கொள்கிறது. இறைவனை காமிக்கும் பொழுது தன்னை சுருத்தி பயணமாகவும் ஒழுக்கமாகவும் பணிவாகவும் தன்னுடைய உடலை ஃபுல்லாக சுருக்கி கொண்டு இறைவனை இதோ இந்த மாதிரி பார்த்து கொண்டு ஓரமாக நிற்கிறது. பிறருடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த கேட்டுக்கு பக்கத்தில் ஒதுங்கி அந்த மூலஸ்தானத்துடைய வாசலில் ஒதுங்கி இருக்குது. நீயே பெரியவன், உன்னையா நான் மறைத்தேன், நான் உன்னை மறைத்தது தவறு என்று பணிவை கொடுக்கக்கூடியது. சில பேர் கோயிலுக்கு போயிட்டு தெய்வத்தை பார்க்க போயிட்டா இவன் தெய்வம் மாதிரி பெருசாக பிரதானம் பண்ணிக்குவான். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சுவாமி துறை வந்து சாமிக்கு மறைக்கக்கூடிய திறை
பணிவையும் நல் ஒழுக்கத்தையும் கொடுக்குது. மாறாக சாமி திரையை மறைக்கிறாங்களே, அந்த திரையில் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போகும்பொழுது குறை சொல்லாதீர்கள், தெய்வத்துக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா, அந்த திரை தன்னை அழுக்காக உங்ககிட்ட காமிச்சா அது திட்டு வாங்கிக்குது. அது என் மேலே இருக்கக்கூடிய அழுக்காக பார்த்தாது ஓ மனசில் இருக்கக்கூடியதுக்கு. அதனால தான் அகத்திரையை விளக்கும் சுவாமி திரை அப்படின்னு இந்த இதை சொல்ல வந்தது. ஆக சுவாமிக்கு கருவறையில் கோயிலில் சாம்பிராணி கரண்டியிலிருந்து நம்ம அடிக்கக்கூடிய மணியிலிருந்து நிறைய விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தாலும் கூட சுவாமி திரையில் கூட இவ்வளோ தத்துவமும் அதிசயமும் இருக்குங்கிறத நம்ம மக்கள் டிவி மலையாக மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மேலும் இந்த சுவாமி திரையினுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் நினச்சி பார்க்கும் பொழுது சுவாமி திரை மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய, சார் இவ்வளோ நேரம் உள்ளம் உள்ளம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ உடம்புல அழுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க, சுத்தபத்தமாக ஆலயத்துக்கு செல்ல வேணும். சரி, சுத்தபத்தமாக ஆலயத்துக்கு உடல் சுத்தம் மட்டும் இல்லை மன சுத்தம் வேண்டும். உங்களுடைய கோரிக்கைகளும் உங்களை வேண்டுதலையும் நம்ம படைத்தவனிடம் கொண்டு போய் செலுத்துறது கடமை தான். நானாக இருந்தாலும் எனக்கு வந்து கார் வேணும், உயர் ரக செல் வேணும், இன்னும் பதவி பகிர் வேணும்னு நான் கோரிக்கை வைக்கத்தான் செய்வேன். ஆனாலும் கூட வயனமாகவும் அடக்கமாகவும் ஒழுக்கமாகவும் பணிவாகவும் இருந்தால் இறைவன் பக்கத்திலேயே எப்பயும் இருக்கலாம். அவன் என்னை கட்டுப்படுத்தி இல்லை, நான் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன். திரை வந்து காற்றுல அடித்த உடனே பறந்துடாது இல்லையா. என்ன ஏசி போட்டிருந்தாலும் என்ன காயத்ரி மந்திரம் சொன்னாலும் என்ன தெய்வதாத்தியம் பண்ணாலும் திரை மறைக்கப்படும், திருப்பி ஒடுக்கப்படும் பொழுது பணிவான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குது. கோயிலில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய சாமியை மறைக்கக்கூடிய திரைக்கு கூட இவ்வளோ பவர் இருக்குங்கிற மக்கள்கிட்ட வழியாக தெரிஞ்சுட்டு அது இல்லாத கோயிலுக்கு திரையை வாங்கி கொடுங்கள். அதெல்லாம் காட்டிலையும் உங்கள் அகத்திரையை விளக்குங்கள், உங்கள் அழுக்குகளை நீக்குங்கள், உங்கள் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களே இறைவன் என்கிற மக்கள் டிவி முதல் வலியுறுத்தி அந்த இறைவனும் அதைத்தான் சொல்கிறான் என்று சொல்லி அத்தனை தெய்வங்களோடையும் உள்ள அருளும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பணம் கோரக்கநாடுமை டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.